வண்டலும் வற்றலும் இவ்விரு சொற்களுக்கு புலவர் மா நன்னன் அவர்கள் தரும் துலக்கம் என்ன கேட்டு தெளிவோம். சுண்டல் வற்றல் என்ற இவ்விரு சொற்களும் ஆராயத்தக்கன போல் தோன்றுவதால் அவற்றை இன்று நாம் பார்க்கலாம். சுண்டுவதும் சுண்டியதும் சுண்டல், வற்றுவதும் வற்றியதும் வற்றல். சுண்டல் வற்றல் என்ற இவ்விரு சொற்களும் எவ்வாறு வேறுபடுகின்றன என்று புலவர் மா நன்னன் அவர்கள் நமக்கு விளக்குகிறார்கள். வற்றுவது அற்றுப்போவது, சுண்டுவது உள்ளது எதுவும் அகலாமலும் அறாமலும் சுருங்குவது. குளத்தில் நீர் வற்றுவதற்கும் குழம்பு சுண்டுவதற்கும் உள்ள வேறுபாட்டை நாம் உணர்ந்து மகிழலாம் என்கிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். வற்றலில் காயில் உள்ள தன்மை சில அல்லது பல அற்றுப்போகும். சுண்ட குழம்பில் எதுவும் அறாமல் எல்லாம் சுண்டியும் செறிந்தும் அதனால் மிக்கும் மேம்பட்டும் இருக்கும் என்கிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். இந்த விளக்கம் போதும். மேலும் இதனை துலக்கினால் சுண்டிய குழம்பு சுண்டா குழம்பாகிவிடும் என்று நமக்கு சுவைபட விளக்குகிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். இப்படி சுண்டலும் வற்றலும் போல் பல இணை சொற்களுக்கு விளக்கங்கள் தந்துள்ளார்கள் தம்முடைய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலில். நாமும் நல்ல உரைநடையை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆள்வோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம். இப்பதிவு பற்றிய உங்கள் கருத்தை கருத்துரை பகுதியில் பதிவிட்டால் இப்பதிவு மேம்பட அவை உதவக்கூடும். மேலும் இப்பதிவு பயனுள்ளதாக இருப்பின் உறவுக்கும் நட்புக்கும் இதனை பகிரலாமே. மேலும் சிறப்பாக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இதனை கொண்டு சேர்த்து அவர்களையும் பயனடைய செய்யுங்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.